வணக்கம் ஸ்ரீ ஆதிநாத மகரீஷின் பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குரு சக்தி மையம் அகத்தின் ஞானம் நாலு அந்த பாட்டில் அற்புதமாக எழுதியிருக்காருங்க எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளு நாயன்மார்களும் ஆதிநாத வாசிய பயிற்சியின் மூலமாகத்தான் முக்தி அடைந்தார் என்பதற்கு எல்லா பாட்டும் விளக்கு எழுதியிருக்காங்க அதுன்னு இவர் அகத்தி எழுதியிருக்காரு பூர்ணமையும் தெய்வம் ஐயா என்று உரைத்தார் ஐயா பூர்ணத்தை இதுவென்று புகழ வேண்டும் காரணத்தை சொல்கிறேன் நினைவாய் கேளு கலையான பதினாறு பூர்ணமே யாகும் மாரண மா மூர்த்தத்தில் மதிமயங்கி மதிவெட்டு பூர்ணத்தை இழந்தார் ஐயா வாரணத்தை மனம் வைத்து பூர்ணத்தை காத்தால் வாசி என்ற சிவயோக வாழ்க்கையாச்சியார் கவனிங்க பூரணன் அப்படிங்கிறது பூர்ணம் பூர்ணா அதி சொல்கிறாங்கல்ல ஒரு யாக வளர்த்து கடைசியில் பூர்ணம் போடுறாங்கள அதோட யாகத்தை முடிச்சிடுவாங்க லலிதாம்பை கோயிலில் முசிறி இங்குள்மையில் ஒரு கோடி மந்திரம் ஜெபிச்சாங்க அதோட கம்ப ஒரு கோடி முடிச்சு முடித்த உடனே பூர்ணமத பூர்ணமதம் மதம் பூர்ணாச்ச அப்படின்னு பூரணம் கொடுக்கு பூர்ணாவதி கொடுக்குறாங்க அந்த பூர்ணத்தோடு முடியுது அப்போ மனிதன் பறந்து பறந்து செத்து கொண்டிருக்கிறார்கள் பன்னெண்டங்கலம் மூச்சை விட்டுட்டு உள் மூச்சு பதினாற்கிழம் அதான் பூரணம் அந்த பூரணத்தை அந்த பூரணம் தெய்வம் அதான் கடவுளுங்கிறார் அந்த பூரணத்தை இப்போ எல்லாமே என்ன பண்ணுறோம் மூச்சு வெளியே விட்டு மதிமுகிட்டுருக்கோம் அதை அந்த பூரணத்தை வெளியக்கூடிய அந்த பன்னிடங்கள் மூச்சை இழுத்து கொண்டாந்து வாரணத்தில் மனதை வைத்து வாரணத்தை மன வாரணம்ங்கிற ஒரு இடம் இருக்குது ஆதியில் நம்ம உடம்புல ஆதிங்கிற இடத்துல வாரணத்தைன்னு இருக்கார் அங்கே மனசை வச்சு பூரணத்தை காத்தால் எப்பொழுதும் அந்த இடத்தை நீ காத்தால் பார்த்து கொண்டிருந்தால் வாசி என்ற சிவலோக வாழ்க்கையாச்சேன் வாசி உனக்கு அப்போ தான் சித்திக்கும் சிவலோக பதவி கிடைக்குங்கிறார் கிழவிய வாழ்க்கையாச்சேங்கிறார் இந்த பாட்டோட விளக்கத்தை நாம் சொல்லித்தரோம் அரை முப்பது நிமிடம் பயிற்சி உட்காரும்போது நூறு சதவீதம் காற்று செக் பண்ணி பார்த்துங்க நூறு வருது நூறு பர்சன்ட் வெளியே இடிக்கிற காற்று மூக்குள்ள வரக்கூடிய காசு செக் பண்ணுங்கள் அதில் நூற்றுக்கு நூறு நிற்கும் அஞ்சு சதவீதம் வெளியே வரும் அதுக்கப்புறம் அந்த வாசி ப ரெண்டு செகண்டுக்குள்ள பத்து நிமிஷத்துக்கு வராது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே போகும் கடைசியாக மூக்கில் கை வச்சு இரு நிமிஷம் காற்று வராது ஒரு நிமிஷம் காற்று அப்படியே சுத்தமாக அந்த அஞ்சும் சுத்தமாக வராது நீங்கள் எந்த பயிற்சியும் மூக்களை மூச்சு கொடுக்கற அவசியம் இல்லை நாக்கு உனக்கு கண்ணை கர்ணை அப்படியே உட்காந்தா கண்ணை உணவு வரும் இந்த சில டைமில் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி ஊனக்கர் மூடி ஞானக்கர்ணம் கண் ஞானத்தை பார்த்தா மூக்கில் காற்று வராது சகல சௌபாக்கியம் பெறுக இந்த பாட்டோட விளக்கத்தை நாம் நேரடிய பயிற்சியை சொல்லித் தரோம் பூர்ணம் என்பது உள் மூச்சு பதினாறு அங்கலம் மதிக்கட்டு அப்படிங்கிறது வெளியே போய் புலன்கள் வழியாக இன்பமாக துன்பமாக கொண்டிருக்கிறது இந்த பன்னெண்டஞ்சு மூக்களை நிப்பாட்டி பதினாறு மூன்றை மாற்றுங்கள் அது பத தெய்வத்தை காணலாம் சிவ பதவி கிடைக்கும் என்பது அகத்தி சொன்ன வா அந்த நான் விளக்கத்தை நேடியாக கட்டுத்தறியும் கரு குரு சித்திரமத்தில் ஆதினவாசிவியத்தில் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்